அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம். சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் விலாவடி கருப்பசுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா, பாதாள முனீஸ்வரருடைய மந்திரம் மற்றும் இவர்களை உபாசனை செய்வது பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, பாதாள முனீஸ்வரர் என்று யார் என்று கேட்டால், நமது முன்னோர்கள் மற்றும் நமது ஞானிகளும் நமது சித்தர்களும் புதையல்கள் செய்வார்கள். மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு கோவில்கள் திருப்பணிகளுக்கு மற்றும் இரும்பை தங்கமாக்குதல் மணலை தங்கமாக ஆக்குதல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயன்படக்கூடிய புதையல்களை செஞ்சு மக்களுக்கும் பயன்படக்கூடிய புதையலையும் செஞ்சு அதை பாதுகாக்க இந்த முனீஸ்வரனை பிரதிஷ்டை செய்வார்கள். இவர்கள் தான் பாதாள முனீஸ்வரர். இது பூமிக்கு அடியில் இருக்கும் புதையல்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை இந்த முனீஸ்வரருக்கு இருக்கும். இந்த முனீஸ்வரர் நம் உபாசனை செய்தாலே போதும், ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களை நாம் மிக எளிதாக எடுத்து விடலாம். மேலும் இவருடைய அருளாசையினால் நமக்கு புதையலும் கிடைக்கும். புதையல் எப்படி என்றால், நமது காளங்கிநாதர் சித்தர் பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வைரம் வைரூரியம் ஆகியவற்றை சதுரகிரி மலையில் ஒரு கிணத்துக்கடியில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு பிலாவடி கருப்பசுவாமி பாதுகாப்பாக இருப்பார் இந்த புதையலுக்கு எல்லாமே. அதே போல் நமது சித்தர்களும் சரிதான், முனிவர்களும் சரிதான், பெரிய பெரிய மகான் என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு அரசரே இருக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய ஊரில் செல்வந்தராக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அவங்க வந்து புதையில வந்து செல்வத்தை ஃபுல்லாக சேகரித்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சொல்லக்கூடிய மந்திரக்கட்டு போட்டு ஒரு முனீஸ்வரனை அந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சுருவாங்க. அந்த புதையில அவங்க வந்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. எதிராளிகள் யாராச்சும் அந்த புதையில வந்து தேடி எடுக்க போனாங்கன்னா பூமிக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். புதையல் வந்து ஒரு 5 அடியில் இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா 10 அடி 15 அடி எப்படின்னு அந்த முனீஸ்வரர் கொண்டு போய்கிட்டே இருப்பார் கீழே. இது ஃபுல்லாக அந்த முனீஸ்வரர் வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு செயல்களாகும். இந்த முனீஸ்வரர் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த முனீஸ்வரரை நாம் உபாசனை மற்றும் வழிபாடு செய்தால் போதும், நமக்கு புதையில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து அவங்க வந்து காமிச்சு கொடுப்பாங்க. மேலும் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்க புதையில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த புதையில வந்து எடுக்கிறதுக்கு சில பூஜை முறைகளை செய்ய வேண்டும். பாதாள அஞ்சனம் இருக்குது. அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல சக்திகளும் தீய சக்திகளையும் வந்து நீங்கள் வந்து குளிர வைக்க வேண்டும். ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பலி கொடுக்க வேண்டும். அதே போல தான் இந்த முனீஸ்வரர் வந்து நம்ம மந்திர ஜபம் செய்து அவர்கிட்ட இருக்க புதையில வந்து நாம் பெற்றுவிடலாம். இந்த புதையலை பல பேர் பெற்று இருக்கிறார்கள், எனது குருநாதர் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த முனீஸ்வரர் அருளாசி இல்லாமல் யாராலும் புதையலை தேடி போனால் அவங்களை இந்த முனீஸ்வரர் அடித்து விடுவார்கள். மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் முதுகில் வந்து, இல்லை உடம்புல ஒரு தழும்பு இருக்கும். ஒரு காலம் செல்ல செல்ல உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒரு கிட்னி ஃபெயிலியரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு உடல்நிலை மோசமடைந்து அவர்கள் வந்து இறந்து விடுவார்கள். இதுதான் முனி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் போய் இந்த முனீஸ்வரர் மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நானே டைப் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் உபாசனை செய்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய புதையல்களை நீங்கள் பெற்று அருளாசியுடன் செல்வ செழிப்புடன் வாழலாம். மேலும் பல முனீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். நம் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதி தான் இறந்த பிறகு அவர் முனீஸ்வரராக மாறுகிறார். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு செல்வ செழிப்பாக, அதாவது ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க, ஒரு சிவன் கோயிலில் பூசாரியோ இல்லை யாராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இறந்த பிறகு அவங்க ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவி எடுக்காது. சில பேருக்கு மக்களுக்கு சேவை செய்யக்காண்டி அந்த ஆத்மா வந்து பரமேஸ்வரன் எம்பெருமான் ஈசன் அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆத்மாவை உட்கார வச்சிருவார். இதே முனீஸ்வரன் ஆவார்கள். முனீஸ்வரனுடைய மகா மந்திரம் ஓம் அவ்வும் கிளியும் பாதாள முனியே மவ மம வசி வசி ஸ்வாஹா. ஓம் அவ்வும் கிளியும் பாதாள முனீஸ்வராய மம வசி வசி ஸ்வாஹா.
இந்த மகா மந்திரத்தில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம். இந்த தீபம் எதுக்கு ஏற்றலைன்னா, எங்கள் பெரியப்பா இறந்து போயிட்டார் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 1 hour முன்னாடி. அதனால் வந்து தீபம் போடக்கூடாது ஒரு மூணு நாள் இல்லாட்டி ஒரு 30 நாளைக்கு வீட்டில். அதனால் வந்து நான் வந்து தீபம் போடாமல் இது நடத்துகிறேன் உங்களுக்காண்டி. அனைவரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கோங்க. சிவாய நம்ம மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் யூ.